தமிழ்நாட்டில் எப்படி சென்னை வந்தாரை வாழ வைக்க போறோம் அந்த மாதிரி யூகேக்கு ஈஸ்டர்ன் தாங்க பெரும்பாலான தமிழ் மக்கள் வாழ்ற இடம். நான் உங்க மிர்னாலினி. நம்ம யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஈஸ்டர்ன் சுத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் நமக்கு ஒரு நல்ல சாப்பிட்ற கடை இருந்ததுனால தான் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நான் இந்த ஈஸ்டாமில் ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதான் இந்த சாம்பல் எக்ஸ்பிரஸ். ஸோ என்னோட ஃபேவரட்டான ஷாப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. கிரேவி எல்லா கிரேவியும் இருக்குது. எக் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் சுக்கா. ஆக்சுவலாக நம்ம வந்து வீட்டில் ரைஸ் வச்சுட்டு கிரேவி மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷில் கூட இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது ஒவ்வொரு ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னா, குவான்டிட்டிக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். நம்ம ஃபுல் மட்டன் பிரியாணி ஒரு 10 pounds வருது அப்படின்னா, அது ஃபுல்லாக வாங்காமல் நமக்கு ஜஸ்ட் 100 grams போதும் அப்படின்னா, 100 grams மட்டும் வாங்கிட்டு அதுக்கான ரேட் என்னவோ அதை பே பண்ணால் போதுங்க. எல்லோரும் நல்ல நான்வெஜ்ஜை பார்த்துட்டிங்களா? நானும் உங்களை மாதிரி பார்த்துட்டு மட்டும்தாங்க இருக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லோரும் அடுத்து கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ நான்வெஜ் சாப்பிட முடியாது. நான் உளுந்த வடை மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டேங்க. வாங்க போகலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஈஸ்டர்ன் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஷாப்பில் வந்து அதோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் நிறைய ஒட்டி வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்டர்மை சுற்றி இருக்க வீடுகள் ஏதாவது அவைலபிளாக இருந்தாலும், இல்லை ஏதாவது ஷாப்ஸுக்கு ஆட்கள் வேலைக்கு தேவை அப்படின்னாலும் அங்கே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல போய் நின்னாலே ஒரு ஓவராலாக உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான வீடையும் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதில் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நிறைய பேருக்கு. இதுதாங்க ஃபுட் பேங்க். இது என்ன அப்படின்னா, நிறைய சேரிட்டிஸ் வந்து சேர்ந்து ஃப்ரீயாக வந்து பேசிக் க்ராசரிஸ் லைக் பிரெட், சிக்கன், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரியும் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் ஃபுட் இல்லை, இல்லை வந்து இனிஷியல் ஸ்டேஜ் இந்த கண்ட்ரியில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்னே நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேங்க. ஓகேங்க, ஃபுட்டை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுவும் ஃபுட்டை பற்றி தான். நான் வந்து இந்த கண்ட்ரியில் நம்ம ஃபுட்டை சமைச்சு சர்வை பண்ணுறேன்னா, அதுக்கான மெயின் ரீசனே இந்த சக்தி கேஷ் அண்ட் கேரி தான் சொல்லுவேங்க. ஏன்னா எல்லா க்ராசரிஸும், நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எல்லா விஷயமுமே இங்கே ஈஸியாக கிடைக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்குது. இங்கே முறுக்கு, அச்சு முறுக்கு, கடலை பருப்பி, எள்ளுருண்டை எல்லாமே இருக்குங்க. ஈவன் ரைஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்குது இங்கே. லைக் ஆந்திரா ரைஸு, தமிழ்நாடு ரைஸு, கேரளா ரைஸு, அப்புறம் இட்லி ரைஸ், பச்சை, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னோடய ஃபேவரட் வந்து தஞ்சாவூர் பொன்னி பாயில்ட் ரைஸ் அண்ட் அதில் தான் இட்லி ரைஸும் எல்லாமே நான் வாங்குவேன். இங்கே பார்த்தீங்கன்னா மசாலாஸும் அவைலபிளாக இருக்குது. ஆச்சி மசாலாலேருந்து சக்தி மசாலா வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. அடுத்தது நம்ம காய்கறி செக்ஷன் பார்க்கலாம். காய்கறிகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அவங்களுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அண்ட் உருளைக்கிழங்கு வந்து இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. ஏன்னா இங்கே வந்து அது விளையிறனால நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிழங்கு அதுக்குங்க. ஏன்னா நிலக்கடலை, அப்புறம் மாங்காய், கத்திரிக்காயிலையும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கத்திரிக்காய், புதினா, காய்கறி, கேரட், பீன்ஸு, முருங்கைக்காய் எல்லாமே இருக்குங்க. இதில் நான் வந்து ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேங்கோ லீவ்ஸு, அதுக்கப்புறம் நீம் லீவ்ஸு, மஞ்சள், இதெல்லாம் கூட வந்து இங்கே இருக்குங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா மிளகாடு எல்லா வெரைட்டி ஆஃப் மிளகாவும் இருக்குது. பாருங்கள், இவ்வளோ வெரைட்டி மிளகா இருக்குது. நம்ம இந்தியாவில் இப்போ பண்ணுற மாதிரி தான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக பேக் பண்ணியும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் கிரேட்டட் கோகோனட்டை,
அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு டப்பாவில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணால். தக்காளியும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இந்த கடையில் வந்து கிடைக்கும். அந்த சீசனல் ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பலாப்பழ சீசன், மேங்கோ சீசன் அப்படின்னா நீங்கள் ஐயோ இங்கே கிடைக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த கடைக்கு வந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழ சீசன், ஸோ அது அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் மேங்கோ சீசன், ஸோ மேங்கோவும் அவைலபிளாக இருக்குது. இது எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த திங்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கிறதுக்கு. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் நம்மளோட இந்தியன் ஃபுட்டை வந்து சமைப்பேன். இதில் இன்னொரு மெயினான விஷயம் எனக்கு அட்ராக்டிவாக தெரியுது என்னென்னா, நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது நமக்கு இளையராஜா பாட்டும் ஏஆர் ரஹ்மான் பாட்டு மட்டும் இல்லை, விஜயாந்தினி பாட்டும் போடுவாங்க. அந்த வைபு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் நான் வந்து இந்தியன் மணியும் பவுன்ஸையும் கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை 100 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா அப்படின்லாம் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் அதை நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கன்வர்ஷன் மட்டும் பண்ணாதீங்க. பண்ணாமல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவை மிஸ் பண்ணுற சீலே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நீங்கள் எல்லா க்ராசரிஸுமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஃபுட்டை நீங்கள் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட்டான, நான் ஈஸ்டர்ன் விசிட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனாக வந்து இந்த சக்தி கேஷ் அண்ட் கேரியை நான் வந்து சொல்லுவேன். அடுத்து நம்ம ஈஸ்டர்ன்ல இருக்கிற கோயிலுக்கு போக போறோம். பேரு லண்டன் மகாலட்சுமி டெம்பிள். நாம ஒரு நம்பர் பண்ணோம். ஷாப்பிங் போயாச்சு, கோயிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டாச்சு, இங்கிருந்த கடை எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபினிஷிங் டச்சாக நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு போக போகிறோம். ஸோ இங்கே ஈஸ்டர்ன்ல சாப்பிட்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கேரளா ஃபுட் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தட்டுக்கடை, அனந்தபுரம்ங்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஹைதராபாதி பிரியாணி அந்த மாதிரி சாப்பிடணும்னாலும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தமிழ்நாடு ஃபுட்லேயும் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எங்களோட ஃபேவரட் வந்து நான் வெஜிடேரியனில் சென்னை தோசாவில் நல்லாயிருக்கும். ஈவன் அங்கே வந்து பஃபே இருக்குங்க. நீங்கள் ஒரு 5 to 10 pounds பே பண்ணிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் ஆல்சோ வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னா வசந்த விலாஸ், அடையார் ஆனந்த பவன் டேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம போகிறது எங்களோட ஃபேவரட்டான வசந்த விலாஸ் ரெஸ்டாரண்ட். நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். சப்பாத்தி, வித் சாம்பார், இந்த ஊருக்காரங்கெல்லாம் ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து இவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நமக்கெல்லாம் நல்ல ஃபுல் மீல் சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். இந்த வெஜ் மீல்ஸ்லேயே என்னோடய ஃபேவரட்டானது வந்து இந்த பொடியும் நெய்யும் ஊற்றி அந்த சூடான சாப்பாடில் சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. ஈஸ்டர்ல நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ஈஸ்டர்ல ஒரு பார்க் இருக்கு, அங்கே போய் சில் பண்ணலாம். இப்போ சம்மருங்கிறனால தவே க்ரீனாகவும் பார்க் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பாருங்க, நிறைய பேர் வந்து ஆஃப்டர்நூன் டைம் தான், நிறைய பேர் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து விளையாடிட்டு நல்லா சில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக போகிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, சாரிலாம் கட்டி ட்ரெஸ் பண்ணியிருப்போம், சரி கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். வாய்ஸ் படத்தில் வர ஐயப்பன் சாங் கம்போஸ் பண்ணுற மாதிரி இங்கே கொஞ்சம் பேர் ஏதோ சாங் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஈவன் ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஜுவல்லரி வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், டெய்லி க்ராசரிஸ் வாங்கணும், ஃப்ரூட்ஸ் வாங்கணும், வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலும் ஓகே. அண்ட் ஆல்சோ சவுத் இந்தியன் ஃபுட்டை நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும், தமிழ்நாடு வைப் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு லண்டனில் இருக்கீங்க தமிழ்நாடு வைப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸ்டாமை வந்து விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த கண்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான யூகேவை பற்றின இன்ட்ரெஸ்டிங் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா மிர்னாலினி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.